அவ்ளவோ பிரச்சனை அரசியலுக்கு வரவரு எங்க கூட நின்று போடத்தா இல்லையா அந்த டைம்ல வந்துட்டு ஓகேபியல் வந்து மீனவர்கள் எல்லாம் பயங்கரமா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க கமலஹாசன் சொல்லி இருந்தா ஏதாவது ஒரு உதவி கிடைச்சிருக்கோம் அந்த டைம்ல அவர் தமிழகத்துல இல்லை அதை கண்டுக்கவும் இல்லை அதே மாதிரி ஆர்கே நகர் எலெக்ஷன் வந்துச்சு அதில் மக்கள் எல்லாம் பணம் வாங்கினாங்க அதையும் வந்துட்டு அந்த முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து சொல்றாரு மக்களை வந்து திட்டியிருக்காரு பிச்சைக்காரங்களிடமே பிச்சை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதனாலேயே மக்கள் செம்ம கடுப்பாயிட்டாங்க தவறு நடக்கும்போது இல்லாமல் தவறு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பேசுறது என்ன ஒரு நியாயம் அப்படி இருக்கும்போதே தமிழ்நாட்டில் இருந்தப்பவே பஸ் கண்டக்டர்கள் எல்லாமே நிலுவை தொகைக்காக போராட்டம் பண்ணாங்க அது குறித்தும் இது வரைக்கும் வாயத் திறக்கவே இல்லை பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் வயந்துகிட்டே வருது அது குறித்தும் வாயத் திறக்கல அவ்வளோ எதுக்கு பஸ் கட்டணமே வந்துட்டு பயங்கரமாக உயர்ந்திருக்கு கிட்டத்தட்ட நாலு நாள் ஆயிடுச்சு இப்போ வந்து ட்விட் போட்டிருக்காரு இப்போ கூட அவர் ட்விட் போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு முன்னாடியே பஸ் கட்டணம் உயர்வு குறித்து எல்லா இடத்துலையுமே போராட்டங்கள் வெடிச்சிருச்சு சரி இப்போ கூட நம்ம அதை பற்றி பேசணும்னா மக்கள் கண்டிப்பாக நம்மளை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போனா போது அப்படின்னு ஒரு ட்விட்டரை போட்டிருக்காரு அந்த ட்விட்டர்ல என்ன போட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஸ் கட்டண உயர்வை ஏழைகளின் அரசாங்கமாக இருந்தால் தடுக்க ஆணவெல்லாம் செய்திருக்கோம் முடிவெடுத்து விட்டு கருத்து கேட்பது அரசியல் சாதுரியம் முன்பே கேட்டிருந்தால் நல்ல நிவாரணம் சொல்லும் வல்லுநர்கள் அரசு படியிலே இருக்காங்கோ ஆள்பவன் கேட்டால் தானே அப்படின்னு ஆள்பவர்கள் மீது குற்றம் சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் பஸ் கட்டணம் உயர்ந்ததை ஒரு கண்டனமாக கூட தெரிவிக்கவில்லை நம்மளுடைய கமலஹாசன் சார் இத்தனை நாளா எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அப்பெல்லாம் வந்துட்டு குரல் கொடுக்காம நாங்க போராட்டத்தில் இறங்கினதுக்கு அப்புறமா நீங்க வந்து ட்விட் பட்டா இது எந்த விதத்தான் நியாயம் அப்படின்னு கமலஹாசன் ட்விட்டுக்கு ஏகப்பட்ட பேரி பண்ணி வந்துட்டு இருக்காங்க மீது இது போன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்க கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ